ராகு. இப்போ இந்த தலைவர் எடுக்கிறதுக்கு தான் இப்போ இவ்வளோ தூரம் நான் வர வேண்டியதாக ஆகிப்போச்சு. சூரியன் ராகு காம்பினேஷன். இப்போது எனக்கு மிதுனத்தில் ராகு, இப்போ சொன்ன நான் வந்துங்க இப்போ மீன் இலக்கணம், மிதுனத்தில் ராகு வரும் பொழுது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ எத்தனை வருஷம் இருக்கும், ஒரு 1.5 2.5 4 4 4.5 வருஷம் இல்லைங்களா. 4.5 வருஷத்துக்கு முன்பு மிதுன ராசியில் ராகு வரும்போது, காற்று ராசியில் ராகு வரும்போது ஒரு விதமான ஒவ்வாமை, என்ன சாப்பிட்டாலும் வாமிட்டும் லூஸ் மோஷனும் நிச்சிரும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 2, 2.5, 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் என்னன்னு தெரியாது, பாட்டுக்கு வந்து நிற்கவே நிற்காது, தலை சுத்தல் வரும், என்ன குடித்தாலும் வாமிட் ஆகும். இது போய் நரம்பு ஊசி போட்டு 3 டிப்ஸாக இறங்கினா மட்டும்தான் கேட்கும். ஆனால் டாக்டர் வர்ற 11 மணிக்குள்ளே ஒரு 40 தடவையாவது உள்ளே இருக்கிறது வெளியில் வரும், 2 அட் அ டைமில் வரும். அப்போது இது வந்து அப்படியே கண்ணெல்லாம் நட்டுக்கும். நான் போய் எனக்கு இன்ஜெக்ஷன் சொல்கிறதுக்கு இதெல்லாம் அனுபவம் உண்மை. கொரோனா டைம், கொரோனாவுக்கு முந்தைய டைமில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. அப்போது இது போய் நம்ம இன்ஜெக்ஷன் சொருகிறதுக்கு நரம்பெல்லாம் அப்படியே அப்செட் ஆகி நரம்பை கண்டுபிடிக்க முடியும், 5 இடத்துல குத்துவாங்க நரம்பை கண்டுபிடிக்கிறதுக்கு, இன்ஜெக்ஷன் இறங்காது, அவ்வளோ டயர்டாயிடும் 11 மணிக்குள்ளே. அதுக்கப்புறம் டிப்ஸ் இறக்கி ஒரு இளநீ வாங்கி குடித்து அனுப்பிச்சுடுவாங்க. இதற்கு என்னால் ஒன்றுமே முடியல, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு சூப்பர், எதுவுமே இல்லை. கடைசியில் பார்த்தா நானும் காது டெஸ்ட்டு, கண்ணு டெஸ்ட்டு, தலையை ஃபுல்லாக ஸ்கேனு, பாடியை ஃபுல்லாக ஸ்கேனு எல்லாம் பண்ணியாச்சு. இதை விட என்னென்னா கரெக்டாக கிருத்திகையில் சூரியன் வர்ற ராகு வர்ற காலத்தில் ஒருத்தர் ஈரோட்டு நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு, கீழாநெல்லி நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுவீங்கள கீழாநெல்லி மஞ்சகமலை, நீங்கள் இந்த ஒவ்வாமைக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்களேன்னு. கீழாநெல்லி வேறு விளையாட்டு பாலில் அரைச்சி அரைச்சி ஒரு நாள் விட்டு குடித்தேன், குடிச்சும் பார்த்தேன். ஏன்னா உள்ளே ஒரு வயிறு பொறுமலான நிலை வருது. அது வந்து என்னென்னு அப்படி அந்த இதெல்லாம் சூரியன் ராகு காம்பினேஷனுக்கு உண்டான விஷயங்க. ஏன்னா நீங்கள் அந்த சூரியன் இவ்வளோ 4.5 வருஷத்தை சூரியனை நோக்கி வர்ற ராகு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு விட கிடைக்கல. கரெக்டாக சூரியனை ராகு டச் பண்ணுறாருங்க, தீராத ஒரு பிரச்சனையை மாற்று வைத்தியத்தின் மூலம் எளிதாக தீர்க்கக்கூடிய அமைப்பு. சூரியன் ராகு காம்பினேஷன் வந்துடுச்சுன்னா ஒரு எக்ஸ்ரே, ஒரு ஸ்கேனு, ஒரு இசிஜி வந்தே தீரும். அல்லது தந்தைக்கு லேசர், இது வந்து ஆப்ரேஷன் அப்படி வராது, ஒரு லேசர், ஒரு ஃபோட்டோ, ஒரு ஃபிலிமு, ஒரு செக்கப்பு, இது வந்தே தீரும். சும்மானாலும் ஜென்ரல் செக்கப்னாலும் எடுக்கணும், எடுத்துகிட்டு வந்துடணும், போய் எடுத்துகிட்டு வந்துருன்று, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடு, இல்லைன்னா கண்ணை செக்கப் பண்ணிட்டு வந்துடு, லேசர் பண்ணிட்டு வந்துடு. இது இயல்பாகவே நடக்கும், எல்லோருக்கும் நடக்கும். நீங்கள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுங்கள், சூரியன் ராகு காம்பினேஷனில் ஒருத்தர் சொல்லுங்கள் பார்த்துடலாம். இப்போ இந்த இப்போ நடந்துகிட்ருக்கிற ஒரு வருஷம் பங்குனி மாதம் பிறந்தவங்கெல்லாம் எடுத்து பாருங்கள், நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள், ஒரு இசிஜி எக்ஸ்ரே செக்கப் பண்ணிங்களா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ ஏன் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா அவர் ஒரு ஸ்கேனுக்கு ஒரு மறைமுக விஷயம், செல்களுக்கு அதுக்குண்டான ஒரு கிரகம், ஒரு கரண்ட்டுக்கு பாசுக்குண்டான ஒரு கிரகம். இந்த கிரகம் சூரியனோட சேரும் பொழுது அதற்குண்டான பிரச்சனையை கிரியேட் பண்ணி அந்த இடத்துக்கு வரும்போது அது மாறுபட்டு அந்த விதியை மாற்றுகிறது. நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு கிரகத்தோடு சேரும்போது அந்த தன்மை இழக்கும், ஆனால் சூரியனை ராகுகேது டச் பண்ணும்போது சூரியனே தன்னுடைய வலிமையை இழக்கும். இழக்குதா? அப்போது ஒன்றுமே இல்லைங்க, கடலெண்ணை சாப்பிடாதேன்ட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, வேறு எதுவுமே இல்லை. அத்தனை ஸ்கேனுக்கும் அத்தனை மாத்திரை மருந்துக்கும் கேட்காது. காதுக்கெலாம் ஒரு செக்கப் பண்ணிட்டு சொன்னாருங்க, காதுக்கு அந்த ஸ்டெம்ப்பு, அந்த காதில் ஒரு ஸ்டெம்ப் இருக்குமாமா, அந்த ஸ்டெம்ப்பு வளைஞ்சிடுச்சுன்னா ஒவ்வாமை வாந்தி வருமாமா. இது இந்த நிறைய பேர் ஆக்சிடெண்ட் ஆனால காதில் ரத்தம் வருது இல்லையா, இதெல்லாம் அதுதான். அப்போது இதுக்கெல்லாம் சொல்லி இதெல்லாம் நமக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, என்னோட குடுப்பின இது, நம்ம படிக்கலை, நம்ம வந்து டாக்டர் ஆகலை, டாக்டர் இல்லை, ஆனால் நம்ம வந்து அஸ்ட்ராலஜர்,
ஆனால் நம்ம படித்தது என்னவோ 9th ஸ்டாண்டர்டு. அப்போ நமக்கு அதுக்கு தேவையான ஒரு அனுபவத்தை எனக்கு நான் என்னோட சொந்த அனுபவத்தில் ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் போய் என்னம்மா பண்ணுறீங்க அஸ்ட்ராலஜருங்க, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கம்மா, எப்படி சார் எடுக்கிறது, பேசாதீங்கம்மா சார், பேசுகிறதா சார் எனக்கு தொழில், என்னம்மா பண்ணுறீங்க நான் அஸ்ட்ராலஜருங்க அப்படிங்கும்போது அவர்கிட்ட ஏன் சார் இது வருது, அப்போது ஏன் சார் தொண்டையில் அந்த பிரச்சனை வருது, ஏன் சார் இது வருது அப்படிங்கும்போது அவங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க பாருங்கள் டாக்டர்ஸு. அதிலிருந்து நமக்கு தான் ரோடு போட்டால் நம்ம ஒரு கோடு போட்டுட்டால் நம்ம அதுக்கு ரோடே போட்டு போயிடுவோம்ல, அப்போது அந்த ஸ்டெம்ப்பு வளைஞ்சா வந்து வரும்னு சொல்லிட்டு அதுக்கு செக். கடைசியில் வந்து பார்த்தா கடல் என்ன, நம்ம வறுமையில் இளமையில் வறுமை ரொம்ப கொடியது. இளமையிலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வறுமை அந்த கஷ்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயம், நல்ல சாப்பாடு சாப்பிட முடியல இல்லையா, இப்போ ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிறோம் செய்கிறோம் அப்படின்ட்டு கடலெண்ணெய் செக்கெண்ணெய் ஆட்டி, அதான் இப்போ தான் செக்கெண்ணெய் ஃபேமஸ் ஆகிடுச்சுல எல்லா பக்கமும், செக்கெண்ணெய் செக்கு நல்லெண்ணெய் செக் ஒரிஜினல் கள்ளப்பருப்பை வாங்கி செக்கெண்ணெய் ஆட்டி லிட்டர் கணக்கில் வச்சு சாப்பிட்ட கொடுமை ஒவ்வாம். அப்போது இந்த ராகு உள்ளே வந்தோடனே இவ்வளவு தான், வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதை மாற்றி ஆயில் சாப்பிட்டதுக்கப்புறம் அதை அப்படி, இது சூரியன் ராகு, இந்த சூரியன் ராகு டச் பண்ண ஒரு வருட காலம் எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போ இது என்ன கொடுக்குதுன்னா சூரியன் ராகு காம்பினேஷன் கொடுக்குது. இப்போ சூரியன் கேது அது கிரகண தோஷத்தை சொல்லும். சூரியன் கேது ஒரு ஒரு சூரியன் ஒளி கிரகம், கேது என்பது அப்படியே முழு அது எப்படி சொல்கிறது, கேது வந்து ஒரு ரொம்ப ஒரு மறைமுகமாக சைலண்ட்டாக ஆஃப் ஆகி அது ஒரு சூரியன் கேது காம்பினேஷன் ஒரு கிரகண தோஷத்தை, இது தந்தை வர்க்கங்களுக்கே ஆகாது அப்படிங்கிறது. ஆனாலும் இந்த டாக்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஏன்னா எட்டாம் இடத்துல உச்சமாகிற கிரகம் கேது மட்டும்தானே, அப்போது எட்டாம் இடம் சம்மந்தப்பட கூடிய எட்டாம் பாவத்தில் இந்த கேது சூரியனில் சம்மந்தப்படக்கூடிய இது ஒரு உறவுகளுக்கு பாதிப்பை கொடுக்குதுன்னா வெளி உலகத்தில் வளர்ச்சியை கொடுக்கும், வெளி உலகத்தில் பாதிப்பை கொடுக்குதுன்னா உறவுகளில் ஒரு ஆதரவை கொடுக்கும். எந்த கிரகமுமே யாருக்குமே கெடுதல் அப்படிங்கிறது இல்லை. நம்ம என்ன பண்ணுறோன்னா நமக்கு பிடிச்சது ஒரு கோட்டை, நமக்கு இதுதான் இருக்குது இது நல்லா இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறோம், ஆஹா இது நல்லா இல்லை அப்படின்னா நமக்கு ஏதோ இன்னொன்று இருக்குது, இதுதான் கான்செப்ட். அதுக்காக மனைவி நல்லா இல்லைன்னு இன்னொன்று இருக்குங்கிறது அப்படி போயிடாதீங்க, நான் அப்படி சொல்லவில்ல. ஏன்னா நம்ம மைண்டு வேறு மாதிரி தானே யோசிக்கும், நம்மளாம் அப்படி தானே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி சொல்லவில்லை, அப்படி தான் அதுவும் அப்படி தான். அது மாதிரி இந்த சூரியன் கேது காம்பினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருந்து கெமிக்கல் ரசாயனம் நம்மளுடைய பாரம்பரியத்தை ஒரு ஸ்ட்ராங் ஆக்கிறது, ஒரு ஒரு விதையை ஒரு பாரம்பரியத்தை ஒரு புதுமைப்படுத்தி கொடுக்கக்கூடியது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது 1:9 இல்லைன்னா அஸ்வினி முகம் மூலத்தை கொடுத்துருப்பேன்னா, நம்மளுடைய செல்கள் மூலாதார சக்கரம் நம்மளுடைய இயக்கக்கூடிய மூலாதார சக்கரத்தை கேதுகையில் தானே கொடுத்துருக்கு. கேது கேது உச்சமாகக்கூடிய வீடு தானே, அந்த வெதர்ப்பை அப்படிங்கிற இடத்துல தானே அது உச்சம் பெறுது. அப்போ என்னென்னா அந்த அந்த விதை எப்படி நம்ம மனுஷனில் எட்டாம் பாவம் ஆண்களுடைய விதப்பையில் அந்த கேதுவை விதைகள் நம்மளுடைய உயிரணுக்கள் உற்பத்தி ஆண்களுக்கு வச்சுருக்கானோ எட்டாம் பாவத்தில் கேட்டையில் அதே மாதிரி தான் மூலாதார சக்கரமும் அங்கே தான் இயங்குது. இதை வச்சிருக்கிறது கேது. கேதுவை என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு கிரகங்களுக்கும் அற்புதமான ஒரு சக்தி உண்டு, ஒரு சக்தி இல்லை 1000 சக்திகள் உண்டு. அது 2 இடத்துல வேலை செய்யாது, ஏன்னா அந்த இடத்தோட கிரகங்களுடைய விஷயங்கள் ஆஃப் பண்ணும், இன்னும் 2 இடத்துல வேலை செய்யும், ஆனால் வேலை செய்ய மட்டும் போகாது. அது எப்போ எங்கே யாரால் எந்த மாதிரி அது வேலை செஞ்சு விஸ்வரூபம் எடுக்குதுங்கிறத தெரிஞ்சுக்க தான் ஜோதிடம் பார்க்குறது. அதை விட்டுட்டு ராகு கேது தோஷம் செவ்வாய் கேது காம்பினேஷன்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், ஹீமோக்ளோபினை சிவப்பணுக்களை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அந்த செல்களை அந்த சிவப்பணுக்களை பூரா ஹீமோக்ளோபின் குறைபாடு அப்படிங்கிறது ஈஸியாக வந்துடும். செவ்வாக்கு ரத்த சோகை ஈஸியாக வரும், கிருகிருப்பு ஈஸியாக வரும். அப்போ அந்த ரத்தத்தில் இருக்கிற செல்களை அது விடாது, அது வெடிக்க விடாது, உயிரணுக்கள் அப்படி வெடிக்க விடாது, இதெல்லாம் செய்யும். அது ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி அப்படியே இருக்கும், குழந்தையெல்லாம் கருத்தரிக்காது. அப்போது இதுக்கு என்ன, அந்த வெப்பம் அந்த செவ்வாயினுடைய வெப்பத்தை அப்படியே மூடி வச்சு ஸ்டாப் பண்ணிக்குது, அப்படியே மூடி வச்சு பாதுகாத்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்குது கவசம் மாதிரி.
இதெல்லாம் இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அழியாத ஆக்கப்பூர்வமான உண்மைகள். இதெல்லாம் மாற்றவே முடியாது. இப்போ சூரியன், சூரியனோடு சூரியனுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு பலன்களை நான் முத முதல்ல வரும்போதே சூரியனோடு சேர்த்து உங்களுக்கு இந்த அருமையான ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நன்னால் இந்த கிரக சேர்க்கையை பற்றி கொடுத்துருக்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸுகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். எதுவாக இருந்தாலும் அடுத்த பதிவில் சேர்த்து பார்க்குறேன். இன்றைக்கி சாயங்காலம் லைவும் இருக்குது, பார்த்துக்கலாம். எல்லாம் தொடர்ந்து தங்களுடைய